இந்த குட் ஃப்ரைடே ஒட்டி பார்த்தீங்கன்னா, இந்த புனித வெள்ளி அன்று பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து குருசிமலைக்கு போவாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கல் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கருங்கல் குருசிமலைக்கு எல்லாருமே போவாங்க. கருங்கல்ன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் சர்ச்ன்று பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. இது வந்து எப்படின்னா காலையில வந்து ஒரு 9-10 மணி அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் முடிச்சிருவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த குருசிமலைக்கு வந்திருக்கீங்க, இந்த வீடியோ திரும்பவும் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ கடைசி பாருங்கள். இல்லை நீங்கள் இந்த குருசிமலைக்கு வரல, நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, குருசிமலைக்கு போனதே இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோ கடைசி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு மிஸ்டர் சேனல் என்னோட பேர் அஜின். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம். இந்த கருங்கல் குருசிமலைக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருங்கல்லேருந்து மார்த்தாண்டம் போகிற ரோடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடு ரோடு போகும். அந்த ரோடு வழியாக தான் போகணும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ரோடு ஸ்டார்ட் ஆகிற இடத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஆட் பண்ணிக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அந்த ரோடு வழியாக அப்படியே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ரெண்டு ரோடு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போகும். அதில் பார்த்தீங்கன்னா இடத்து பக்கம் ரோடு பிரிஞ்சு போகும், அது வழியாக தான் நம்ம போகணும். எல்லோரும் ஃப்ரெண்டில் போயிட்டாங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட். நீங்களே பார்க்குறீங்க இப்போ தான் லாஸ்ட் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா ஃப்ரெண்டில் போய் வீடியோ கவர் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன், பட் எல்லாரும் ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. ஓகே, மலைக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தர்பூசணி எல்லாமே ஃப்ரீ தான், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பழுதியதால் ஏற்பட்ட மனவேதனை இன்னொரு பக்கமும் சேர்ந்து அவரை கொடிய வேதனை கடலில் ஆழ்த்தினர். திரும்பவும் கொஞ்சம் தூரம் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் எல்லாமே கொடுக்குறாங்க. மோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்டியான எரிப்பான மாங்காய் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா மலை யாரவே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு முன்னால் இதெல்லாமே கொடுக்குறாங்க. ஏன்னா மலை யாரை ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னா எதுவுமே அங்கே இருக்காது, அதனால தான் எல்லாமே கீழே கொடுக்குறாங்க. இப்போ தான் மலையே யாரை ஸ்டார்ட் பண்ணுறோம். இயேசுநாதரை சிலுவையில் அறைவதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 14 திருத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 14 திருத்தலத்துக்கு உள்ளால் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அடங்கும். அந்த 14 திருத்தலத்துக்கும் போய் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க. அதெல்லாமே சின்னதெல்லாம் அங்கங்கே வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க. பட் என்னால் எல்லாமே கவர் பண்ண முடியல, ஒரு சில இதுதான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த வரிசையோட லென்த்து பாருங்கள் எங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னு நீங்களே பார்க்குறீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கருங்கல் குருசிமலையோட ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ மக்கள் கூட்டம் அப்படின்னு. இந்த கருங்கல் குருசிமலைக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் வருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் வருவாங்க. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ பீப்புள்ஸ் வந்திருக்காங்கன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குழந்தைகள் எல்லாமே கூட்டிகிட்டு வருவாங்க. ரொம்பவே வெயிலாக இருக்குது. போன இயர் பார்த்தீங்கன்னா மலை ஏறுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கரெக்டாக மொட்டை தான் இருக்கும், பட் அந்த வே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த வே பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மலையிலன்னு பார்த்தீங்கன்னா கல் உடைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யார் பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல, பட்டு மலையை பார்த்தீங்கன்னா உடைக்கக்கூடாது, அப்போ தான் மழை பெய்யும். மழை இருந்தால் தான் மழை பெய்யும். பட் இவங்க இப்படி பண்ணுறாங்க, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஓகே,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேடு பள்ளமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா மலை ஏறது ரொம்பவே சிரமமாக இருக்குது, கயர் எல்லாமே போட்டு ஏறிட்டு இருக்காங்க, நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா 13வது திருத்தலம். அவரது வாழ்வும் இறப்பும் இவ்வுலகிற்கு மீட்பை கொண்டு. இதில் முக்கியமாக நீங்கள் ஒன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரே ஒரு வே தான் இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் வராங்க. இது பார்த்தீங்கன்னா 14வது திருத்தலம், கடைசி திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். இது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலும் பலன் தரும். இதுதான் பார்த்தீங்கன்னா கருங்கல் மலையோட உச்சி அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே எல்லாமே வரக்கூடாது, அவ்வளோவா சேஃப்டி இருக்காது. அதனால் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் இந்த மேலே வந்தீங்க அப்படின்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குருசு வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் கருங்கல் குருசு மலைக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க. பட் இந்த மாதிரி டாப்ல எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு பாதுகாப்புமே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் எல்லாமே அவங்க பண்ணல, அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். டாப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருங்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது. நம்ம மலையேறும்போது பயர் கஞ்சி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்களே பார்க்குறீங்க எல்லாருமே குடிச்சிட்டு இருக்காங்க. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி, ஏன்னா மலைக்கு மேலே போயிட்டு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுக்குற பசி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ வெயில் அங்கே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சின்ன பிள்ளைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே வந்துட்டாங்க. இந்த புனித வெள்ளியை ஒட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே குருசி மலைக்கு போவாங்க. இந்த கேரளா சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குருசி மலை உண்டு, அது ரொம்பவே ஃபேமஸான குருசி மலை. பட் இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கருங்கல் குருசி மலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான குருசி மலை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எனக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி இதுக்கு முந்தின வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்பெசிலிட்டி பார்த்தீங்கன்னா மேலே வந்து வச்சிருந்தாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பண்ண வேலை, இந்த வாட்டி போன வாட்டி எல்லாமே பண்ணலை. பட் மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா டேங்க் எல்லாமே இருக்குது. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராச்சும் அந்த சர்ச்சில் உள்ளவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் ஸ்பெசிலிட்டி பார்த்தீங்கன்னா மேலே பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டர் ஸ்பெசிலிட்டி மட்டும் இந்த டைமில், அதாவது இந்த மாதிரி குருசி மலைக்கு போகிற டைமில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்பெசிலிட்டி மட்டும் மேலே நீங்கள் பண்ணுங்க. பட் எல்லாமே கீழே பண்ணியிருந்தீங்க ஓகே தான், பட் மேலே வாட்டர் அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு மிஸ்டர் சேனல் என்ன பிரஜி, நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அசலான வீடியோ சந்திக்கும் மதுரை. பை பாய்.